நற்றினியில் பேசுபவர்களுக்கு அனைத்து நல்ல உணர்வுகளுக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் சபரிஷ். நான் திருவண்ணாமலை மாவட்டம் கச்சபாக்கம் வட்டம் கீழ்பாலூர் கிராமத்தில் சேர்ந்தவன். நான் 6ஆம் வகுப்பு பக்கத்தில் இருக்கும் செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு என்னவென்றால் ஆன்லைன் கிளாஸில் பள்ளியில் இன்று பயிலும் பையன்தான் நாடு காக்கும் தலைவன் நாளை விளங்க போகிறார். தித்திக்கும் தேர்ந்த மிதிக்கெட்டும் பரவட்டும் முத்த முத்தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள். எதிர்கால பேய்குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட பெரியார் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, எதிர்கால தூண்களே, நம்பிய மாணவ செல்வங்களே, வையகமே மாணகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் சொல்லி தலைவர்கள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. உலகையே ஆட்டி படிக்கும் இந்த கொரோனாவால் நம்ம ஆன்லைனில் படிக்கிறோங்க. இதனால் நிறைய நன்மைகளுங்குது, நிறைய தீமைகளுங்குது. இப்போ வந்து நம்ம முதல்ல நன்மைகளை பார்த்துடலாம். நன்மைன்னு வந்துட்டாக்கா, நம்ம வீட்டில் மட்டும் தனியாக உட்காந்து படிக்கிறதுனால கொரோனா நோய் தொற்று வரதே இல்லை. அது வந்து நமக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் மிஸ்ஸு எதனால் நடத்தத்தை எதனால் புரியலனா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி வச்சு மறுபடியும் கூட பார்த்துக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதில் டெக்ஸ்ட்டு, ப்ராஜெக்டு, படம் வரைஞ்ச பாகம் குறித்து எல்லாமே உண்டு. இருந்தாலும் நிறைய டைம் கிடைக்குதுங்க. அதில் வந்து களிமண்ணில் பொம்மை செய்கிறது, அட்டையில் மணி ஓட்டுறது, வித்தியாச வித்தியாசமான கைவினை பொருட்கள்லாம் செய்கிறது, படம் வரைகிறது, கலர் அடிக்கிறது, படிக்கிறது, புக்கு படிக்கிறது, கவிதை படிக்கிறது, கட்டுரை எழுதுறது அப்படின்னு டைம் போகிறதே தெரிலங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சூழ்நிலையில் இதே மாதிரியான நிறைய சில சின்ன சின்ன தொழில்களும் இந்த கொரோனா லாக்டவுனில் நான் கற்றுக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு தீமைகளை பார்த்துடலாம். நான் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். என் ஃப்ரெண்டாக கூட தோல் மேலே கை போட்டுன்னு சுத்தந்து, ஒன்றா சேர்ந்து படித்தது, ஒன்றா சேர்ந்து விளையாடினது, தின்பண்டங்கள் சாப்பிட்றது, சின்ன சின்னதாக சண்டை போட்டது, அப்பப்பா எவ்வளோ அந்த ரொம்ப நல்ல காலம் எப்போ தான் மறுபடியும் சாதாரணமாக வருமோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ செல்ஃபோனில் நான் பார்த்து படிக்கிறதுனால நம்ம கண்ணுக்கும் நிறைய கேடு விளையாது. அதனால் சீக்கிரமாக இந்த வைரஸ் எல்லாம் ஒழுங்கு சாதாரணமாக நம்ம எல்லாரும் பள்ளிக்கு போகிற காலம் சீக்கிரமாக வரணும்னு நினைக்கிறேன். நன்றி.